வயநாடு நிலச்சரிவில் தமிழர்கள் 25 பேர் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 360 ஆக உயர்ந்துள்ள நிலையில் குகைகளில் தவித்த பழங்குடியின மக்களை கேரள வனத்துறையினர் மீட்டுள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல்மலை, மேப்பாடி, முண்டக்கை ஆகிய கிராமங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் உருக்குலைந்துள்ளது. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் வீடுகள் இடிந்து விழுந்ததிலும் இதுவரை 360 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. நிலச்சரிவில் இன்னமும் யாராவது உயிருக்கு போராடி வருகிறார்களா என்பதை கண்டறிய ட்ரோன் ரேடார், மோப்ப நாய், மண்ணல்லும் நவீன எந்திரங்களுடன் 10 சிறப்பு படை அமைக்கப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி பகுதிகளில் வசித்து வந்த 25 தமிழர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் 22 பேர் அங்கேயே குடியிருந்தவர்கள் என்றும் 3 பேர் வேலைக்காக சென்றிருந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே கல்பேட்டா சரக வனத்துறை அதிகாரி அசீஸ் தலைமையிலான 4 பேர் குழுவினர் குகைகளில் தஞ்சம் அடைந்திருந்த பழங்குடியின குழந்தைகள் 4 பேர் உட்பட அவர்களது குடும்பத்தினரை 8 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டுள்ளனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.